வருஷா வருஷம் இந்த விழாவை நாம ஏன் கொண்டாடுறோங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதே. குமரி அம்மனுக்கு சொந்தமான ஒரு பகுதி இந்த கடலுக்குள்ளார இருக்குதுங்கிறதும் தெரிஞ்சதே. இந்த படகு போட்டியில ஜெயிக்கிற தலைவரும் அவரை சேர்ந்த ஆளுங்க மாத்திரம் தான் ஒரு வருஷ காலத்துக்கு இந்த பகுதியில மீன் பிடிக்கலாங்கிறதும் தெரிஞ்சதே. ஜெயிச்சவங்களுக்கு இந்த கோப்பைய இது வெள்ளிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதே. தெரிஞ்சதே. இந்த வருஷமும் இந்த விழாவுக்கு வழக்கமா தடவு வைக்கிற நம்ம முதலாளி ஏல மேலையா தான் அதான் தெரிஞ்சதே. இதுவும் தெரிஞ்சதே. இத சுத்தி இருக்கிற நாலு குப்பங்கள் தான் இந்த போட்டியில கலந்துக்கும் அப்படிங்கறதும் தெரிஞ்சதே. ஒவ்வொரு குப்பத்தின் தலைவர் அதாவது படகை ஓட்டுற முக்கியமான ஆள் ஆறாருங்கிறது தான் தெரியாததே. அதே நான் இப்ப யாராருன்னு சொல்லி விடுறேன். கொள்ளுங்க ஆளையே கலந்து விடுறேன். தலைவர் எல்லாம் அடிச்சாங்கப்பா. நேற்று குப்பத்தின் தலைவர் வாங்க வாங்கிங்க. அடையே நம்ம நண்டு குப்பம் வாங்க வாங்க தலைவர் வாங்கிங்க. மூணாவது சுவாமியின் குப்பம் எங்க சித்தப்பா அலையப்பர் மாலையை வாங்கிங்க. என் குப்பத்து சார்பில் இந்த வருஷம் நம்ம தங்கப்பன் போட்டியில தலைவனா இருப்பான். தங்கப்பன் அப்ப நானு ஏதோ இந்த வாட்டை அவர் கதை அடிக்குது மாலை வாங்கிங்க. திருக்கேவின் குப்பம் என்ன பாத்து இருக்க நெருக்க மீன் பத்து பாடகன் எல்லாம் சிரிக்கப்பா. இந்த போட்டியில முதல்ல வர்றவங்களுக்கு தான் பரிசு. சீட்டி உனக்கு என்ன கைகாலெல்லாம் இப்படி ஆடுது. நீ படகுறேறி படகையே ஆட்டி கவுத்துல போட்டுருக்குற பேரா இது வைரம் பாஞ்சடா. உன்ன போல வயசு பிள்ளைகள்லாம் வந்து பார்க்க சொல்றதா போய வயசான காலத்துல பேசாம வேடிக்கை பார்க்காம வம்ப ஐயா விலைக்கு வாங்குற. அட்டாவே ஒரு விஷயம் பத்த பசங்க ஜெயிச்சா அவன் அவன் குப்பத்துக்கு நான் உங்க எல்லாருக்கும் உள்ளவன். நான் ஜெயிச்சா எல்லாருக்கும் பத்தாத. நீ தலைவனா இருக்கிறதுக்கு அந்த குப்பத்தாளுங்க சம்மதிக்கிறாங்க அவன் கேளு. இல்ல கால மடக்கிட்டு மூலையில உட்கார். ஏண்டா பேர பசங்களா சரின்னு சொல்லுங்க. ஏண்டா என்னடா ஒருத்தர் ஒருத்தம் பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க. நீயாவது சொல்லுங்கடா. ¡Ahí está! 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 ¡Ahí está!
பெரியவர சரியான மாலும் நீ அபாரம படகு தெளித்து வயசு படகுலாம் திணற திணற எடுத்துறீங்க. அங்கா வெறும் தடியண்டானி கேட்டு பயன் திருக்க நம் குப்பத்துக்கு வெட்டி தேடி தந்துட்டான். எப்படி இருக்கமா பெரியவர் ஏன் வீட்டாளு அவர் வெட்டி ஏன் வெட்டி ஏன் வெட்டி எங்க குப்பத்துக்கு வெட்டிதான். இந்த வருஷம் கூட மீன் பிடிக்கிற உரிமை எங்களுக்கு தான் இசமா. வெங்காயம் எங்க வெட்டிய மரத்தா வெட்டு முடி குத்து முடிதான் நடக்கும். ஆமா அவ்வளவு தைரியமா வாங்கடா வாங்கடா. ஏன் வெற்றி நம்ம இனத்துக்கு ஏற்பட்ட வெற்றி. நான் அவங்க ஆளாவும் இருந்தேன் உங்க ஆளாவும் இருந்தேன். இனிமே குமரி கடல் பக்கம் மீன் பிடிக்கிற உரிமை நம்ம எல்லாருக்கும் சொந்தம். இதுதான் என் முடிவு. இனிமே நமக்குள்ள போட்டி போறாம சண்டை இதெல்லாம் கூடாது. அப்பதான் நம்ம எல்லாருக்கும் சம பலனும் சாபமும் கிடைக்கும். இடையில வர்ற குரங்கு கூட்டத்துக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. என்ன நாட்டாம ஏன்பா பேசாம நிக்கிற சுருக்க மாதிரி ஒரும்படியா தாத்த விஷயத்தை எவ்வளவு அழகா சொல்ற. பகமே பலஹீனாப்பா ஒற்றுமைதான் வாழ்வு. நம்ம சார்பா உறுதி கொடுங்கப்பா. சரி எங்க அப்பா சார்பிலையும் எங்க குப்பத்து சார்பிலையும் ஒத்துமைக்கு நானே உறுதி கொடுக்கறேன். ஒத்துமை புதுசா வந்துருமா செத்தாலும் சரி நம்ம ரெண்டு குப்பம் ஒண்ணு சேர முடியாது. பழனி அடைய மாதிரி பேசாம பிறக்கும் போது யாரும் பகமையோட பிறக்கிறதே இல்லை. இடையில வந்தது இடையிலே போகும். இனிமே ஏதாவது நமக்குள்ள ஒற்றுமை வளர அப்பா. இந்த பையன் உனக்கு ரொம்ப வேண்டியவன் நல்லவன் இல்ல இல்ல சும்மா நான் ஏமாந்துட்டேனுங்க. இந்த ஆளு லட்சம் நமக்கு குழி பறிச்சான். கூப்பிட்டீங்கன்னு ஒரே ஓட்டமா வந்தேனுங்க. வெற்றி விழா எப்படி நாக்கு புடுங்கிட்டு நான் சாக போனேனுங்க. எசமா அழைச்சிங்கன்னு சொன்னாங்க ஒரே ஓட்டமா ஓடி வந்தேனுங்க. நீ ஐயா சாக்கணும் சாக வேண்டியது உன் மக. எசமா ஒரே மக மகளை கொண்டு போட மனசு வரலீங்களே. அவளும் சாகக்கூடாது. நான் சொல்றபடி செய்வியா சொல்லுங்க. எசமா சொல்றது உடனே செய்ய காத்திருக்கேனுங்க. மகளுக்கு உடனே கல்யாணம் எனக்கு அதே ஆசைதானுங்க. ஆனா பணம் இல்ல சரியான மாப்பிள்ளையும் கிடைக்கலைங்க. ரெண்டும் எங்கிட்ட இருக்கு. அப்ப கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிருந்தேனுங்க. எல்லா ஏற்பாடும் உடனே செய். சங்கா வேண்டிய மட்டும் பணத்தை வாரி கொடு. எசமா இந்த நன்றிய இந்த நாய் சாகர வரைக்கும் மறக்காதுங்க. மாப்பிள்ள நான் இருக்கிறேன். புரியலையா எசமா? புரியலையா சங்கா? அரையப்பா அரண்மனை போன்ற வீடு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையாத செல்வம் கௌரவமான வாழ்க்கை இவ்வளவு நிறைஞ்சனா எங்கிட்ட கைகட்டி சேவகம் செய்யற உன்னுடைய மகளை மனைவியா அடைய விரும்புறேன். எசமா வேண்டாங்க. அரையப்பா தேடி வரும் சீதேவிய தானே நல்லா யோசிக்க பதில். எல்லாம் தெரிஞ்ச பெரியவங்க நீங்க. நீங்க இப்படி முறதவி பேசக்கூடாது எசமா. எங்க என்ன சாதிசனம் இது கொடுத்துக்கீங்களா? எல்லாத்துக்கும் வழிகாட்டுற நாட்டாம நானே வழிக்கு விழுந்தா ஊர் சிரிக்காதுங்களா எசமா? அரையப்பா உன்னுடைய ஜாதி இனத்தை விட என்னுடைய இனம் ரொம்ப உயர்ந்தது. அதையே நான் தள்ளி நீங்க எதை செய்தாலும் இந்த உலகம் ஒத்துக்கு. ஆனா நான் செய்தா வெளியில தர காட்ட முடியாது. எங்களுக்கு மானந்தான் பெருசு எசமா மானந்தான் பெருசு. அரையப்பா ஓத்துக்கு பணம் கேட்டு அன்னைக்கு காலடியில விழுந்தியே அப்போ மானம் எங்க போச்சு? முடிவா சொல்றேன் உன் குப்பம் வாழணும் நீ நாட்டாமையா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். இல்ல கடன் பத்திரத்துல நீங்கெல்லாம் போட்ட கையாட்டு உன்ன மட்டும் இல்ல உன் குப்பத்தையே நாசமாக்கேன். அரையப்பா
நான் நினைச்சா எதையும் செய்ய முடியுங்கிறது உனக்கு தெரியும். இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நீங்கள்லாம் பட்ட கடன் பத்திரங்கள் உனக்கே பரிசா தந்து திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நானே செய்கிறேன். நீ போவாலே அப்பா போ. இப்பதானே ஒண்ணுமில்ல உன்னை பத்தி தான் நினைச்சிருந்தேன்.